Welcome back to my channel. This is Bismin Flora for Go Green with Bismin. Okay, iniki vandu pathina nama rombave or useful ana video da paakaporom. Enna appdin pathina kadala maavu soap appra vandu flox seed na onnilla aali vidai soap appdin da paakaporom. Idu rendume vandu pathina rombave safe 100% safe and rombave effective um kuda. Kurippa vandu pathina idu vandu babies ku rombave helpful ah irukum. Neenga vandu porunda kuzhandhaingalukku vandu kadaila poittu indha mari chemical based ah neenga vandu vaangama indha mari weekly seiradhu vandu rombave safe ah irukum and 100% வந்து எஃபெக்டிவா இருக்கும் சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ओके फर्स्ट வந்து நம்ம அந்த சோப் தயாரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கடலை மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் அண்ட் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா முல்தானி மெத்தி இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லது நல்ல பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஃபேஸ சோ அதுமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அண்ட் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிட்டேன் இது நார்மலா நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தயிர் போட்டு இல்லனா milk போட்டு இல்லனா நார்மல் வாட்டர் போட்டு ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணுவோம் பட் நமக்கு அந்த அளவுக்கு வந்து இப்பலாம் டைம் இருக்குறது இல்ல நிறைய பேருக்கு நம்ம வந்து அத மறந்துடுவோம் சோ இந்த மாதிரி சோப் பேஸ் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கனா ஈஸி அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது வந்து flox seed ஜெல் பண்றப்ப எனக்கு ரிமைனிங்கா இருந்தது அது எப்படி பண்ணனும் அப்படிங்க கேட்டிங்கனா நீங்க என் சேனலுக்கு போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் flox seed ஜெல் எப்படி பண்ணனும் அப்படிட்டு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சோப் பேஸ் இது வந்து நான் Amazonல 120 ரூபீஸ் வாங்கினேன் பட் ஆனா இவங்க ஸ்டிக்கர்ல 299 அப்படி போட்டுருக்காங்க ஏன் போட்டாங்கன்னு தெரியல கண்டிப்பா நான் அவ்வளவு ரேட்டுக்கு வாங்க மாட்டேன் அது அவ்வளவு ரேட்டுக்கு நான் வாங்கல அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 1/2 kg 120 ல போட்டுருந்தாங்க இதுல வந்து நம்ம கொஞ்சோண்ட தான் நம்ம எடுத்துக்க போறோம் இது வந்து glycerin transparent soap base melt and pure soap base அந்த மாதிரி நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க சோ அத வந்து கொஞ்சமா கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிண்ணில போட்டு டபுள் பாயிலிங் மெத்தட்ல இந்த சோப் பேஸ வந்து நம்ம மெல்ட் பண்ண போறோம் டபுள் பாயிலிங்னா ஒண்ணுல கீழ ஒரு கிண்ணில வந்து தண்ணி வச்சிட்டு மேல வந்து சோப் பேஸ் வச்சினா இந்த மாதிரி மெல்ட் ஆயிடும் மீடியம் ஹீட்ல இருந்தாலே போதும் உங்களுடைய சோப் பேஸ் வந்து மெல்ட் ஆயிடும் சோ மெல்ட் ஆன சோப் பேஸ இந்த மாதிரி ஒரு கிண்ணில வந்து மாத்திக்கிட்டு நம்ம ஏற்கனவே mix பண்ணி வச்சிருந்த அந்த கடலை மாவு மிக்சர் இருக்கலையா அத வந்து போட்டு mix பண்ணி இந்த மாதிரி ஒரு மோல்ட்ல வந்து போட்டு வெச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கப்ல தான் வந்து போட்டு வச்சிருக்கேன் பாத்தீங்கனாலே தெரியும் ஐஸ்கிரீம் கப்ல தான் வந்து ஃபுல்லா வந்து போட்டு வச்சாச்சு இது ஒரு சைடு இருக்கட்டும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் சோப் பேஸ் எடுத்து அத மெல்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வெச்சிருந்தோம் இல்லையா flox seed gel அது வந்து நல்லா மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணி அத வந்து இந்த சோப் பேஸ்ல mix பண்ணிக்கிட்டு அதையுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஐஸ்கிரீம் கப்ல வந்து நான் வந்து போட்டு வச்சிட்டேன் இது வந்து ஒரு 2 hours வந்து ஃபிரிட்ஜ்ல வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா ஒரு 5 to 6 hours வந்து நீங்க வந்து ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சிட்டீங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி சாலிட் ஆயிடும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 hours ஃப்ரீசர்ல வச்சு தான் எடுத்தேன் வீடியோக்காக ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாலிட் ஆயிடுச்சு பாத்தீங்கனாலே தெரியும் எல்லாமே சாலிட் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து வெளிய காட்றேன் இது வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டலா படவேண்டாம் லைட்டா வந்து நீங்க இந்த மாதிரி தூக்குன மாதிரி விட்டீங்கனாலே மோல்ட் அது வந்து ஈஸியா வெளிய வந்துடும் பாருங்க பார்க்கிறதுக்கே ரொம்பவுமே அழகா இருக்கு அண்ட் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா கூட இது இந்த மாதிரி நீங்க வந்து செஞ்சு வச்சிட்டீங்கனா நீங்க கடைக்கு போயிடு வாங்க தேவையே இல்ல இது ரொம்ப சேஃபும் கூட அண்ட் ரொம்ப எஃபெக்டிவாவும் இருக்கும் கடலை மாவு சோப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கின் டோன் கலர் வந்து தரும் நார்மலா நம்ம ஃபேஸ் பேக் அடிக்கடி போட மாட்டோம் பட் இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாவும் இருக்கும் பிளஸ் ஃபேஸ் பேக் பண்றதுக்கான டைம் வந்து இது சேவ் பண்ணியும் கொடுக்கும் அண்ட் flox seed வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் மாய்ஸ்சரைசர் உங்களுடைய ஸ்கின்க்கு உங்களுடைய ஸ்கின்னை சூப்பர் ஸ்மூத்தா ஆக்கி கொடுத்துரும் இது வந்து குழந்தைங்களுக்கு தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நீங்க பெரியவங்களுக்கு கூட வந்து இதை யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சேஃப் அண்ட் ரொம்பவே நேச்சுரல் அண்ட் ட்ரெடிஷ்னல் வேல வந்து நம்ம வந்து எஃபெக்டிவா வந்து ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மத்தவங்களுக்கு மறக்காம நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் சஜஷனை கமெண்ட்ஸ் பாக்ஸில் லிஸ்ட் பண்ணுங்க அண்ட்
மறக்காம நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காம நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சோ மச்.